ஓம் சைத்தன்யாய நம, ஓம் அக்னேய நம, ஓம் ஹம் கணேசாய ஹம், ஓம் குரவே நம, ஓம் பராத்பர குரவே நம, ஓம் பரமகுரவே நம, ஓம் பரமேஸ்வரி குரவே நம, நம சிவாய. வேதிக் வே ஆஃப் லைஃப், நியூஜெர்சி, யுஎஸ்ஏ. சேனல் பார்ட்னர் ஸ்ரீ விஷ்ணுமாய ஜோதிடாராய்ச்சி சிறப்பு மையம் நடத்தும் ஓராண்டு சான்றிதழ் வகுப்பு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம கிரகங்களை பற்றி, நம்ம கிரகங்களை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் சூரியனை பற்றி பார்த்தோம். சூரியனுடைய பொதுத்தன்மைகளை வந்து போன வகுப்பில் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணலாம்? சூரியனோட தன்மைகள் என்ன, குறிப்பாக சூரியனுக்கு மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா, அதையும் சூரியனுடைய காரகத்துவம் அதுவும் என்னன்னு பார்க்கலாம். இந்த தன்மை காரகத்துவம் தனித்தனியாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. என்ன, தன்மை வேறு காரகத்துவம் வேறு, ரெண்டையும் உபயோகிக்கக்கூடிய இடங்கள் வேறு, ஆனால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அடிப்பாங்க. என்ன, உள்ளே போயிட்டா அப்புறம் வைட்டமின் ஏபிசி தானே சார், வெளியே தான் இட்லி தோசை அப்படின்னுட்டு கலந்து அடிப்பாங்க. ஏன்னா முடிந்த அளவுக்கு தனித்தனியாக படிக்க பழகுங்க. சரியா? இப்போ சூரியனின் தன்மைகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். சூரிய மண்டலத்தில் சூரியன் இருக்கு. இது வந்து ஒரு நட்சத்திரம், ஆனால் ஜோதிடத்தில் நம்ம கிரகம்னு படிக்கிறோம். என்ன, இந்த சூரிய மண்டலத்தினா அவர் தான் கிங், மையப்புள்ளி. அதை வச்சு தான் மற்ற கிரகங்கள் சுற்றி கொண்டு இருக்கிறது. இப்போ அந்த சூரியனின் பொதுத்தன்மை என்னன்னு பார்த்தோம்னா, பஞ்சபூத தத்துவத்தில் அது அக்னி தத்துவத்தை குறிக்கும். சரிங்களா? திசைகளில் அது கிழக்கு திசையை குறிக்கும். இந்த சூரியனை வச்சு தான் அந்த பகல் இரவு அப்படிங்கிற அந்த இது வந்து தன்மை வந்து உண்டாகுது. எப்படி, சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரிய மண்டலத்தில் நடுவில் இருக்கு, பூமி வந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. அப்படி சுற்றி வரும்போது பூமியோட ஒரு பாதி தான் சூரியனை நோக்கி இருக்கும். அந்த பகுதிக்கு அது பகல் பொழுது, பின்பகுதிக்கு அது இரவு பொழுது. அப்போ இந்த பகல் பொழுது என்ற தினமனா, ராத்திரி பொழுது என்ற இரவு பொழுது என்ற ராத்திரி மனா, இது ரெண்டுமே இந்த பூமியின் சுழலும் தன்மையால் உண்டாகிறது. சரிங்களா? அதில் பகல் பொழுதை குறிப்பது சூரியன். அடுத்து பருவகாலங்கள், பூமி வந்து 23 டிகிரியில் சாஞ்சிருக்கும்பாங்க, ஆனால் இன்னைக்கு தேதிக்கு வந்து 24.45 டிகிரி சாய்வான கோணத்தில் சுழன்று வருகிறது. அவர் பம்பரம் வந்து சுற்றி விடும்போது நேரம் சுத்தம், அந்த ஸ்பீடு குறைய குறைய அந்த ஒரு மாதிரி தலையை ஆட்டி ஆட்டி சுற்றும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் பூமி சுற்றுது. ஓகே, சரி. அதனால என்ன உண்டாகுதுன்னு கேட்டிங்கன்னா, பருவகாலங்கள் உண்டாகிறது. பருவகாலங்கள் உண்டாகிறதுக்கு ரித்து அப்படின்னு சொல்ல முடியாது. ரித்து அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், தமிழில் ருத்து அப்படிம்போம். அது உண்டாவதற்கு காரணம் வந்து இந்த பூமியின் சாய்ந்த நிலை. இதில் அந்த 6 பருவகாலத்தில் கிரீஷ்ம ரித்து அப்படின்னு ஒன்று இருக்கு. அதற்கு அதிபதி வந்து இந்த சூரியன். அது 6 பருவகாலத்திற்கும் 6 கிரகங்கள் வந்து இது அலர்ட் பண்ணப்பட்டிருக்கு. கிரீஷ்ம ரிது வந்து காரகன் வந்து சூரியன். அப்புறம் உலோகம், மெட்டல், மெட்டல் அண்ட் மினரல்ஸ் சொல்றோம்னா தாது, அதில் வந்து சூரியன் குறிக்கக்கூடியது தாமிரம், காப்பர், மற்றும் தங்க கட்டி, பியூர் கோல்டு பார் அப்படிங்கிறோம் பார்த்தீங்களா, அதை குறிக்கக்கூடியது சூரியன். குரு வந்து தங்க நகைகள் தான். சரிங்களா? பியூர் கோல்டு பார் புல்லியனாக இருந்துச்சுன்னா அது வந்து சூரியன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சம் தோன்றும் பொழுது ரண்யகர்ப்பம் அப்படின்னு
ஒரு தங்க முட்டை இருந்தது, அது பிடித்து சிதறியல் தான் பிரபஞ்சம் தோன்றியது அப்படின்னு நவீன விஞ்ஞானமும் ஒத்துக்குது. நம்ம புராணங்கள்லயும் அதான் எழுதி வச்சிருக்காங்க. ஸ்ரீமத் பாகவத்துல அது மிக அழகாக எழுதி வைக்கப்பட்டிருக்க. அந்த தங்க முட்டை அப்படிங்கிறது வந்து சூரியன் இல்லைங்களா, அதனால தங்க கட்டி அப்படின்னா சூரியன். டவுட்டே வரக்கூடாது, குருனா தங்க நகைகள் இல்லைங்களா. அடுத்து சூரியனுக்கு உண்டான தானியம், சூரியனை குறிக்கக்கூடிய தானியம் வந்து கோதுமை. இதெல்லாம் தெரிஞ்சு என்ன சார் ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிகாரத்துக்கு உபயோகம் பண்ணலாம். என்ன சூரியனுக்கு வேணும்னா கோதுமையில ஹல்வா செஞ்சு கொடுக்கலாம். சூரியன் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, கோதுமையில ஹல்வா செஞ்சு கொடுக்கலாம், கோதுமை கஞ்சி காய்ச்சி கொடுக்கலாம், கோதுமை தோசை சுட்டு கொடுக்கலாம், என்ன இதெல்லாம் நிவேதனமா வைக்கலாம். அதுக்குதான் எல்லாம் என்னன்னு சொல்லி தெரியணும். அது மாதிரி சமித்து வந்து வெள்ள இருக்கு, வெள்ள இருக்குல்ல பிள்ளையார் செய்வாங்க தெரியுங்களா, ஏது ப்ராப்ளம்னா வெள்ள இருக்குல்ல பிள்ளையார் செஞ்சு வைப்பான். அது மாதிரி இந்த லெப்ரசி தொழுநோய் அதற்கு காரகன் வந்து சூரியன். என்ன சூரியனும் ராகுவும் சேர்ந்தா லெப்ரசி, அதுக்கு பரிகாரம் வந்து இந்த வெள்ள இருக்கு. இந்த வெள்ள இருக்குல்ல அந்த நெய் விட்டு சூரிய ஒளியில வச்சு நிக்க சொல்லுவாங்க. சரி, அடுத்து இதற்கு உண்டான புஷ்பம் வந்து செந்தாமரை. என்ன சேற்றிலே முளைத்த செந்தாமரை. பறவை வந்து மயில். இதனுடைய ஜெண்டர் பாலினம் வந்து ஆண் தன்மையை குறிப்பது சரிங்களா. அந்த ஆண் தன்மைன்னு சொல்றோம் இந்த இடத்துல வந்து சூரியன்னா ஆண் கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சிம்மமும் வந்து ஆண் ராசி. ஆனா இந்த சூரியன் சந்திரன் ராகு ஒளிர் கிரகங்கள். என்ன ஆக்சுவலா சூரியன் மட்டும்தான் சூரிய மண்டலத்திலே சுய ஒளிர்வு மிக்க ஒரே கிரகம். சந்திரன் வந்து அந்த ஒளியை வாங்கி பிரதிபலிக்குது. மற்ற கிரகங்களும் அந்த ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிறதுனால தான் நம்ம கண்ணால் அதை பார்க்க முடியும், இல்லாட்டி பார்க்க முடியாது சரிங்களா. சந்திரன் வந்து பூமிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால பௌர்ணமி அன்னைக்கு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வாங்கி அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது மிரர் மாதிரி. இந்த ரெண்டு பேர் இந்த நாலு பேர் விட்டுட்டு மிச்சம் அஞ்சு பேர் பஞ்சமா ஐவர் இருக்காங்க இல்லைங்களா. அந்த பஞ்சமா ஐவர்கள் அவர்ல எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு வீடு. இந்த சூரியன் சந்திரனுக்கு மட்டும் ஒரு வீடு, சந்திரனுக்கு கடகம் சூரியனுக்கு வந்து சிம்மம். அப்போ சந்திரன் வந்து பெண் ராசியில இருக்கு, அது ஒரு பெண் கிரகம். சூரியன் வந்து ஆண் ராசியில இருக்கு, அது வந்து ஒரு ஆண் கிரகம். ஆனால் இந்த சூரியன் வந்து என்ன ஜனன ஜாதகத்துல போய் ஒரு பெண் ராசியில உட்கார்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது திசை நடத்துதுன்னா அது இந்த ஆண்மைத்தன்மையுடன் செயல்படாது புரியுதுங்களா. அவர் வந்து சிம்ம லக்னமாகவே இருக்கட்டும், என்ன சிம்மம் வந்து ராசியா கூட இருக்கட்டும், என்ன மகம் பூரம் முத்திரம் முதல் பாதம் இருக்கட்டும், ஆனா சூரியன் போய் பெண் ரா, அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, சிம்ம லக்னம் சிம்ம ராசி ஜாதகர் வந்து ஆண் தன்மை மிக்கவராக இருப்பார், அதிகாரம் உடையவராக இருப்பார், அதிகாரம் செலுத்துபவராக இருப்பார் அப்படின்லாம் சொல்லுவீங்க. ஆனா அங்க பார்த்தா இல்லை அப்படிம்பார். அவர் கூட இருக்க நண்பரோ மனைவியோ அம்மா அப்பாவோ அவர் அப்படி கிடையாதுங்க. அப்படி என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன் போய் ஒரு பெண் ராசி உதாரணமா அதுலேயும் போய் ஜலராசின்னு வச்சுக்கோங்க, மீனம் விருச்சிகம் கடகம் அந்த மாதிரி ஜலராசியில போய் உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. கடகம் அது ஏற்கனவே காலச்சக்கரத்துல ராங் டைரக்ஷன் வேற சரிங்களா, அந்த மாதிரி உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாதகருக்கு ஆண் தன்மை நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இருக்காது. என்ன அந்த அத்தாரிட்டேட்டிவா மாஸ்குலினா அவர் பிஹேவ் பண்ண மாட்டார். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, அடுத்து
சூரியனின் நிறம் அக்னி சிவப்பு. என்ன நம்ம குரூப்ல என்ன போஸ்டிங்க போட்டிருக்கோம், நாசா ராக்கெட் போய் ரொம்ப க்ளோஸ்ல போய் அதை போட்டோ எடுத்து போட்டிருக்கு. அது மாதிரி ஆரஞ்சு கலந்த ஒரு சிகப்பா இருக்கும் சரிங்களா. அவ வந்து தீ எரியும் போது அந்த கலரை வந்து எரியும் நெருப்புல பார்க்கலாம். அடுத்து தோற்றம். தோற்றம்னா இது சூரியனுக்குன்னு ஒரு தனித்தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலக அழகிக்கு ப்ளூ கண்ணு இருக்கு, ஐஸ்வர்ய அழகிக்கு ப்ளூ கண்ணுன்னு பார்த்துருக்கீங்களா. அது மாதிரி தேன் நிறத்துல, தேன் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி மஞ்சள் கலந்த கலரா இருக்கும் என்ன, அந்த மாதிரி தேன் நிற கண்கள், அது வந்து சூரியன் லக்னத்தில் இருந்தாலோ அல்லது இரண்டாம் பாவத்தில் இருந்தாலோ, லக்னத்தை பார்த்தாலோ இரண்டாம் பாவத்தை பார்த்தாலோ ஜாதகருக்கு வந்து கண்கள் வந்து அந்த கண் விழி இருக்கு இல்லைங்களா, அது வெள்ளையா வெள்ள வெள்ளையே இருந்திருக்காது, ஒரு மாதிரி தேன் மஞ்சள் நிறமா, தேன் ஒரு மஞ்சள் நிறமா இருக்கும் இல்லைங்களா, அந்த நிறத்துல இருக்கும். அடுத்து ரசம். ரசம் சொன்னா என்னது, அபிஷேகத்துக்கு சொன்னோம் இல்லைங்களா, சூரியனுக்கு வந்து மதுன்னு சொன்னோம். ஆனால் அன்னைக்கு வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா தேன் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அபிஷேகம் முடியும் போது கடைசியில் வந்து தேன் அபிஷேகம் பண்ணி அது மேலே பழங்கள் என்ன பழங்கள் இல்லாட்டி பழரசம் பண்ணி அதை வடிச்சு எடுத்தா பிரசாதமாக கொடுப்பான். ஸோ அப்போ இதெல்லாம் பரிகாரத்துக்கு உபயோகம் செய்யலாம். ஏன்னா இந்த தன்மைகள் தெரிஞ்சாதான் நீங்கள் பண்ண முடியும். அடுத்து தாது. தாதுன்றது என்னது, அஸ்தி தாது. அஸ்தி தாதுனா என்னது, போ இந்த சண்டை விடும்போது சொல்கிறான் இல்லையா, டே இவனை நாஸ்தி பண்ணிடுவேன்பான். அப்போ என்னது, நா ப்ளஸ் அஸ்தி அப்படின்னா எலும்பை உடைச்சிருவேன்னு அர்த்தம், புரியுதுங்களா. சூரியன் ராகு கட்டத்தில் சேர்ந்திருந்தா கண்டிப்பாக சூரிய திசை ராகு புத்தி இல்லாட்டி ராகு திசை சூரிய புத்தியில் கண்டிப்பாக எலும்பு உடையும் சரிங்களா. அது மாதிரி ஸ்கெலிட்டன் சிஸ்டம் அப்படிங்கிறோம் இல்லையா உடம்புல, அந்த ஸ்கெலிட்டன் சிஸ்டத்தை குறிக்கக்கூடியது இந்த சூரியன் தான். சூரியன் வந்து பித்ருகாரகன். என்ன வீட்டில் முன்னோர்கள் அப்பா தாத்தா பாட்டெல்லாம் இறந்து போயிட்டா காரியம் பண்ணுவாங்க இல்லைங்களா. காரியம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மறுநாள் என்ன பண்ணுவான், அந்த இப்போ தான் 1 hour கொடுத்துட்றான், என்ன மிந்தி என்ன பண்ணுவாங்க, மறுநாள் போய் தான் அந்த காரியம் இது பண்ணுவாங்க. அப்போ அந்த உச்சந்தலை எலும்பை எடுத்து அதை வச்சு தான் பண்ண சொல்லுவாங்க சரிங்களா. சரி, இதனுடைய கோத்திரம் கஷ்யப்ப முனிவரோட உள்ள, அதனால் சப்த ரிஷிகளில் கஷ்யப்ப முனிவர் ஒருத்தர், அதனால் இது கஷ்யப கோத்திரத்தை சேர்ந்தது. அடுத்து வர்ணம். வர்ணம் வந்து க்ஷத்ரிய பிராம சத்ரிய வைஷ்ய சூத்ர அப்படின்னு சொல்கிறோம்னா, அதில் வந்து சத்ரிய வர்ணத்தை சேர்ந்தது. இதெல்லாம் செய்யும் தொழிலால் வருவது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சத்ரன்னா யார், ராஜா, போர் தொழில் புரிபவர்கள் அல்லது காப்பாற்றுபவர்கள், செக்யூரிட்டி. இன்றைக்கி வந்து நீங்கள் மிலிட்ரி போலீஸு வாட்ச்மேன் அவங்கள வந்து சத்ரியன்னு சொல்லிக்கலாம் சரிங்களா. அடுத்து மொழி, திராவிட மொழிகள் என்னது, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்ன, இந்த மொழிகளுக்கு உண்டானவர் சூரியன். அடுத்து தேசம், கலிங்க தேசம். கலிங்க தேசத்து யாரு, அசோகன், அசோகா த கிரேட் அப்படின்னு படிக்கிறீங்கன்னா அதுதான். அது முண்டே அஸ்ட்ராலஜியில் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தேசம் உண்டு, இந்தியாவில் பெல்டர்லேயும் அது மாதிரி உண்டு. அமெரிக்கா வந்து ராகு குறிக்கப்போம், அது மாதிரி ராசி மண்டலத்துலேயும் ஒவ்வொரு ராசியும் ஒரு குறிக்கும். முண்டே அஸ்ட்ராலஜியில் அந்த டேபிள் இருக்குது, நம்ம அடிப்படை ஜோதிடத்தில் ஏற்கனவே போஸ்டிங் போட்டிருக்கோம் என்ன பார்த்துக்கோங்க. அடுத்து டேஸ்ட், சுவை. என்ன என்ன சுவை, காற்பு சுவை. காற்புனா என்னது, காரம்னு சொல்கிற முடியா, அதுதான் காற்பு சுவை. அடுத்து ஸ்டோன். ஸ்டோன் என்னது, பிரிசி ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறோம்னா அதில் வந்து ரூபி அப்படின்னு சொல்லக்கூடிய மாணிக்கத்தை குறிப்பது, அது பேர் தமிழில் மாணிக்கம்னு பேர், ஆங்கிலத்தில் வந்து ரூபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
சரிங்களா. அடுத்து வஸ்திரம் வந்து சிகப்பு நிறம். ஓகே, வஸ்திரம் வந்து சிகப்பு நிறம்.